என்னப்பா, மட்டன் வாங்கி தந்தீங்க இல்லையா? அதனால ரொம்ப சிம்பிளா மட்டனும் உருளைக்கிழங்கும் போட்டு குழம்பு ரெடி பண்றேன். அடி வாங்குவீங்க ஏண்டா இவ்வளவு அப்பாவியா இருக்க? ஏதா இந்த வெந்து இப்படி கிடக்கு, இதை போய் கிஸ்தியா இருக்குன்னு சொல்றேன், திணிக்க மாட்டாங்க எல்லாரும். அப்பாவியா இருக்கேடா. ரைஸ் வச்சிட்டேன், ரைஸ் வச்சிட்டேன், சிக்கன் செஞ்சுட்டேன், குக் ஆகணும். இது இல்ல ஸ்டேஜ், அது இல்ல, இன்னும் குக் பண்ணணும், இன்னும் ஒரு 10 மினிட்ஸ். ஆமாப்பா, சமையா ஸ்வெட் ஆகுது, கொஞ்சம் டவல் எடுத்துட்டு வாங்க. பயங்கர ஸ்வெட்டாதுப்பா. மட்டன், இந்த மட்டன்லாம் வேக வச்சு வச்சிட்டேன், அவ்வளோதான். மட்டனில் வந்து மஞ்சத்தூள், மஞ்சத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சமாக மிளகாத்தூள், கொஞ்சம் மல்லித்தூள், எல்லாம் போட்டு வேக வச்சு வச்சுருக்கேன், அவ்வளோதான். இப்போ இதுலேயும் கொஞ்சம் போட்டு, கொஞ்சமாக மிளகாத்தூள், மல்லித்தூள், ஏற்கனவே கறியிலையும் கொஞ்சம் போட்டிருக்கேன், இதில் கொஞ்சமாக போட்டுக்கிறேன். போட்டு வேக வச்சு கொதிக்க வச்சு ஒரு 15 மினிட்ஸில் ரெடி ஆகிடும். ஆமாப்பா, வெயிட் பண்ணுங்க, ரொம்ப பசிக்குதா உங்களுக்கு? ஆமாம், காலையில் ஒழுங்காக வச்சு தானே சாப்பிட்றீங்க. ஓகே, ஸ்டார்ட் ஆகுது. வேணா, டைம் நெருங்குது, டைம் நெருங்குது. சிக்கன் ஓகே ரெடி ஆயிடுச்சு, சூப்பரா நல்லா முருகலாம் வந்திருக்கு. மூணு பீஸ் எனக்கா? மட்டன் குழம்பு, கொழுப்பு, உருளைக்கிழங்கு எல்லாம் போட்டு மட்டன் குழம்பு, அடுத்து சிக்கன், சிக்கன், சிக்கன் வந்து ஒரு தவா ரோஸ்ட் மாதிரி ஃப்ரை பண்ணாம தவா ரோஸ்ட் மாதிரி வச்சிருக்கேன். ஆமா, ஃப்ரை பண்ணா நமக்கு கொஞ்சம் ஆயில் தான், அதனால இதுல வந்து கொஞ்சம் கம்மியா போட்டுட்டு இந்த ஆயிலாம் போட்டிருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் விட்டு சிக்கன் செய்யறதுன்னு ஒரு ரெசிபி போட்டிருப்பேன், அதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், சரியா? அப்பளம் வச்சிருக்கேன் இன்னைக்கு, ரொம்ப சிம்பிளான சமையல். மட்டன் குழம்பு உங்களுக்கு பிடிச்சது தானே? மட்டன், ஓ, மட்டன் குழம்பு. ஆமா, அப்பளம், அப்பளம், அப்பம், சிக்கன் தவா ரோஸ்ட், அந்த சமையல் ரெடி ஆயிடுச்சு. நீங்க டேஸ்ட் பாக்குறீங்களா? நல்ல காரமா, நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. தேங்க்யூ.